வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரையிட்டு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, கரைஞ்சிருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் 3 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதோட 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, அப்படி இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்ச் அளவு உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் சர்க்கரை பாகும் சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்து அதில் உள்ள கல் மண் தூசி எல்லாம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இனிப்பு அதிகம் வேணுன்னா 1 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு இந்த அளவு திக்காக இருக்கணும், பார்த்து கலந்துக்கோங்க. பணியார சட்டியில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் மாவு ஊற்றிடலாம். மாவு கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.